எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு பெங்காலி போலி எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். பெங்காலி போலி செய்ய மைதா மாவு எடுத்துருக்குது, தேவையான அளவு உப்பு. தண்ணி கொஞ்சமாக சேர்த்து பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோம். ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கோம். அதுக்குள்ளே வந்து போலியில் வைக்கிற தீனியை வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணிக்குவோம். எண்ணெயில் வந்து பூண்டு பச்சை மிளகாவையும் இப்போ நம்ம சேர்த்துக்குவோம். ரெண்டுமே வந்து சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குது. பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் பூண்டை வந்து வதக்கி எடுத்துக்குவோம். கேரட்டு, கோஸ், வெங்காயம் எல்லாமே சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். இதெல்லாம் ஒன்றா போட்டு வதக்கி எடுத்துக்குவோம். இது கொஞ்ச நேரம் வதங்கின உடனே சிக்கனை நம்ம சேர்த்துக்குவோம். சிக்கனை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குது. எலும்பு இல்லாமல் சதையை மட்டும் கட் பண்ணி இதில் போடணும். தீனிக்கு தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள். இதுக்கு காரத்துக்கு வந்து மிளகுத்தூளும் பச்சை மிளகாய் தான் போட்டுருக்குது. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சுக்கோம். மேகி சோஸ், நம்ம மேகி சோஸ் சேர்க்கறதுனால வந்து உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குவோம். ரெடி ஆகிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோ. இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கோ. மாவு கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோ. சின்னதாக இந்த அளவுக்கு உருட்டி எடுத்தால் போதும். இதை இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். முன்னாடி நம்ம அச்சில் வந்து பண்ணோம், இப்போ வந்து இது கையால் அப்படியே மடித்து பண்ணுறது.
எண்ணெய் நல்லா சூடானோடனே இதை நம்ம எடுத்து போட்டுக்கோ எண்ணெயில். பெங்காலி போலி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனே அழுத்துங்க.